Hello students, welcome to 5th standard max. Last video you learnt about patterns. This video I am going to teach unit 4 measurements. Part 1. Students, நீங்க எத்தனை கிலோ weight இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? லீவ்ல வீட்ல எல்லாரும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டு குண்டா இருக்கீங்களா? இல்ல ஹெல்தி ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஸ்லிம்மாக இருக்கீங்களா? யோசிங்க, எது நமக்கு நல்லது, ஹெல்த்தி ஃபுட்டா அன்ஹெல்த்தி ஃபுட்டா? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட வெயிட் எவ்வளோன்னு கேட்டேன் இல்லையா, அதை எப்படி சொல்லுவீங்க? 15 கிலோகிராம், 20 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி கடைக்கு போனால் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவீங்க. சில பேர் எடக்கல் வச்சு தராசில் அளந்து தருவாங்க. இப்போல்லாம் பல பேர் டிஜிட்டல் வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க. ஓகே, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கிலோகிராமில் அளந்து வாங்குறோம். அதே மாதிரி பால் எண்ணெயெல்லாம் எப்படி அளந்து வாங்குவீங்க? 1 லிட்டர் கொடுங்க, 1/2 லிட்டர் கொடுங்க அப்படின்னு லிட்டரில் அளந்து கேட்டு வாங்குவோம். நான் உங்களுக்கு லிட்டர்ஸ், கிலோகிராம்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம இந்த லெசனில் லென்த், அதோட மெஷர்மெண்ட், அதோட யூனிட் என்னான்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் மெஷர்மெண்ட்? The size, length or amount of something as established by measuring. அதாவது ஒரு பொருளின் உருவம் மற்றும் நீளம் அல்லது ஏதாவது ஒன்றை உறுதியான அளவீட்டில் அளப்பதே measurement. What is length? Length is a type of measurement. It tells us how long or wide something is. அதாவது ஒரு பொருளோட தூரம் அல்லது அகலத்தை பற்றி சொல்கிறது தான் லென்த். வாட் இஸ் அ யூனிட்? த டெஃபனிஷன் ஆஃப் அ யூனிட் இஸ் அ ஃபிக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் ஆர் அ சிங்கிள் பர்சன், குரூப், திங்க் ஆர் நம்பர். அதாவது நீங்கள் கையில் ஒரு பொருளை அளந்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட கைக்கும் அளவு மாறும். இது நான் ஸ்டாண்டர்ட் யூனிட். இப்போ ஸ்கேலில் நீங்கள் 1 சென்டிமீட்டர் அளக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சின்ன ஸ்கேலில் அளந்தாலும் பெரிய ஸ்கேலில் அளந்தாலும் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அதோட அளவு மாறவே மாறாது. இதுதான் ஸ்டாண்டர்ட் யூனிட். இப்போ யூனிட்ஸ்னா பொருட்களை அளக்க பயன்படும் அலகு. உங்கள் வீட்டில் டேபிள் இருக்குல்ல, அதை எப்படி அளப்பீங்க? ஒன்று ஸ்கேல் வச்சு அளப்பீங்க, இல்லைனா இன்ச் டேப் வச்சு அளப்பீங்க. ஸ்கேலில் அளவுகள் சென்டிமீட்டரில் இருக்கும். இன்ச் டேப்பில் அளவுகள் சென்டிமீட்டர்லேயும் இருக்கும், மீட்டர்லேயும் இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு விதமான பொருட்களோட நீளத்தையும் அகலத்தையும் அளக்க ஒவ்வொரு விதமான யூனிட்ஸ் நமக்கு தேவைப்படுது. இந்த லெசனில் நம்ம லென்த்தோட 4 விதமான யூனிட்ஸ் பற்றியும் அது எங்கெல்லாம் பயன்படுதுன்றதை பற்றியும் படிக்க போகிறோம். ஃபஸ்ட் 1 மில்லிமீட்டர், செகண்ட் 1 சென்டிமீட்டர், 3rd 1 மீட்டர், 4th 1 கிலோமீட்டர். இது எல்லாமே நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ஆப்ஷன் ஏ மில்லிமீட்டர், அதை ஷார்ட்டாக எம்எம்னு சொல்லுவாங்க. மில்லிமீட்டரை ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறப்ப ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த யூனிட்டை ஷார்ட் ஃபார்மில் எழுதினாலும் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும். மில்லிமீட்டர்ஸ் இஸ் த ஸ்மாலர் யூனிட் ஆஃப் லென்த். மில்லிமீட்டர் இஸ் அபவுட் த திக்னஸ் ஆஃப் அ பிளாஸ்டிக் ஐடி கார்டு ஆர் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு ஆர் அபவுட் த திக்னஸ் ஆஃப் 10 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கூலுக்கு வரப்போ ஐடி கார்டு போட்டு வருவீங்க இல்லையா, இந்த ஐடி கார்டோட அளவு, வீட்டில் உங்கள் பேரண்ட் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸோட அளவெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதெல்லாம் தயாரிக்கிறப்ப மில்லிமீட்டர் அளவு வச்சு தான் தயாரிப்பாங்க. ஸோ லென்த்தோட யூனிட்ஸ்லேயே மில்லிமீட்டர் தான் ரொம்ப சின்ன அளவு. ஸோ மிகச்சிறிய பொருட்களோட நீளத்தையும் அகலத்தையும் அளக்கிறதுக்கு மில்லிமீட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி சென்டிமீட்டர், அதை சிஎம்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. 10 மில்லிமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், அதாவது 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு சமம். அதையே மாற்றியும் சொல்லலாம், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர்ஸ். ஃபிங்கர் நெயில் இஸ் அபவுட் 1 சென்டிமீட்டர் வைட். நம்ம கை விரல் நகங்களோட அகலத்தை அளவிடுறப்ப சென்டிமீட்டர் யூஸ் பண்ணலாம். வி கேன் யூஸ் மில்லிமீட்டர்ஸ் ஆர் சென்டிமீட்டர்ஸ் to measure how tall we are or how wide a table is. வேற எது எதுக்கெல்லாம் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணலாம்? நம்ம உயரத்தை அளக்கிறப்ப டேபிள் மாதிரி ஏதாவது ஒரு பொருளோட
நீள அகலத்தை அளவிடுறப்ப சென்டிமீட்டரை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் டாபிக் ஆப்ஷன் சி, மீட்டர். மீட்டரை எம்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ். அதாவது ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர்ஸ்க்கு சமம். The length of this guitar is about 1 meter. கிட்டாரை மீட்டர் அளவை பயன்படுத்தி அளக்கலாம். கிட்டார் 1 meter இருக்கும். Meters are used to measure the length of a house or the size of a playground. அதாவது வீடு மற்றும் விளையாட்டு மைதானங்களோட நீள அகலங்களை அளவிடுறதுக்கு மீட்டர் பயன்படுத்துகிறாங்க. A measuring tape has centimeter and meter units marked on it. அதாவது அளக்கிற டேப்பில் ஒரு சைடு மீட்டர் அளவு இருக்கும், இன்னொரு சைடு சென்டிமீட்டரோட அளவு இருக்கும். மெஷரிங் டேப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மெஷரிங் லென்த்ஸ் ஆஃப் கிளாத் ஆர் லார்ஜ் ஹவுஸ்ஹோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபர்னிச்சர் அண்ட் ரூம்ஸ். மீட்டர் அளவிட வேறு எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியுமா? துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப டெய்லர் இன்ச் டேப்பில் மீட்டரில் தான் அளவு எடுப்பாங்க. ஃபர்னிச்சர் செய்கிற இடத்துலையும் ரூம்ஸோட நீள அகலங்கள் கணக்கிடுறப்பையும் மீட்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி, கிலோமீட்டர். கிலோமீட்டரை ஷார்ட் ஃபார்மில் KM சொல்லலாம். When you need to get from one place to another, you can measure the distance using kilometers. அதாவது ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்துக்கும் இடையில் உள்ள இடைவெளியை அளவிடுறதுக்கு நம்ம கிலோமீட்டரை பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்லேருந்து ஸ்கூலுக்கு வரீங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கவங்க நடந்து வந்துடுவீங்க. ஆனால் தூரத்தில் இருக்கவங்க எப்படி வருவீங்க? அப்பாவோட வண்டியில் வருவீங்க, இல்லைன்னா ஆட்டோவில் வருவீங்க. உங்கள் வீட்லேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் இல்லைனா 2 கிலோமீட்டர் இருக்கும். கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். அதாவது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்ஸ்க்கு சமம். த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் சிட்டி டு அனதர் ஆர் ஹவு ஃபார் அ பிளேன் ட்ராவல்ஸ் இஸ் மெஷர்ட் யூசிங் கிலோமீட்டர்ஸ். ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகிறப்பையோ அல்லது ஏரோப்ளேனில் போகிறப்பையோ டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு கிலோமீட்டர் பயன்படுது. வி கேன் ரைட் அ 2-வீலர் ஆர் 4-வீலர் டு கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அதர். த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் மெஷர்ட் யூசிங் த ஸ்பீடோமீட்டர். அது 2-வீலர்ஸ்லேயும் 4-வீலர்ஸ்லேயும் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காங்கன்னு அளவிடுறதுக்கு ஸ்பீடோமீட்டர் யூஸ் ஆகுது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு கிலோமீட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சா? நம்ம இந்த எக்ஸசைஸில் கன்வர்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்வர்ஷன். ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்க்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சீத பிக்சர் உங்களுக்கு தெரியும். இதில் சின்ன யூனிட் மில்லிமீட்டர், பெரிய யூனிட் கிலோமீட்டர்னு. அப்போ சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட் வரை எழுதியிருக்காங்க. மேல் சைடு × 10 × 10 போட்டிருக்காங்க. கீழ் சைடு டிவைடட் பை 10 போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட்க்கு மாற்றுறப்ப 10 மல்டிப்ளை பண்ணணும். அதே சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்க்கு மாற்றணும்னா 10 டிவைட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. இங்கே எத்தனை 10 இருக்குது? கீழே 1, 2, 3. ஸோ 3 10s இருக்குது. அப்போ 10 × 10 × 10 1000 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மில்லி மீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணும் வச்சுக்கோங்க. இப்போ சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு மாற்றுறோம். அப்போ 10 டிவைட் பண்ணணும். மில்லி மீட்டருக்கும் மீட்டருக்கு இடையில் 1, 2, 3 10s இருக்குது. ஸோ 1000 டிவைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிச்சா? லெட் அஸ் நோ. To convert upper scale into lower scale, the number should be multiplied. To convert lower scale into upper scale, the number should be divided. In the formulas, memorize panikonga. 10 millimeter is equal to 1 centimeter. 10 centimeter is equal to 1 decimeter. 10 decimeter is equal to 1 meter. 10 meter is equal to 1 decameter. 10 decameter is equal to 1 hectometer. 10 hectometer is equal to 1 kilometer. Next, 100 centimeter is equal to 1 meter. 1/2 meter is equal to 50 centimeter. 1/4 meter is equal to 25 centimeter. 3/4 meter is equal to 75 centimeter. 1000 meter is equal to 1 kilometer. இந்த பாக்ஸையும் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் போகிறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், டேக் யூர் புக்.
Turn the page number 71. Exercise 4.1. First sum. Fill in the blanks. First sum. 7 meter 5 centimeter is equal to dash centimeter. See the picture. Centimeter keele in second place la irukku. Meter keele in fourth place la irukku. இப்ப நம்ம பெரிய யூனிட்டான மீட்டர்லேருந்து சின்ன யூனிட்டான சென்டிமீட்டருக்கு மாற்ற போகிறோம். இப்போ மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில எத்தனை டென்ஸ் இருக்குது? 2 tens இருக்குது. ஸோ 10 × 10 = 100. பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட்டுக்கு மாற்றுறப்ப மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம 100 இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ சம்மில் 7 meter இருக்குது. ஸோ 7 × 100 = 700 ப்ளஸ் 5 centimeter இருக்குது. ஸோ 700 5 ஆட் பண்ணணும். த ஆன்சர் இஸ் 705 centimeter. செகண்ட் சம். 505 millimeter இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர் டேஷ் மில்லிமீட்டர். சின்ன யூனிட்டான மில்லிமீட்டர்லேருந்து பெரிய யூனிட்டான சென்டிமீட்டருக்கு மாற்ற போகிறோம். சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்க்கு மாற்றுறதுனால 10 டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 505 500 + 5 பிரிச்சுக்கிறோம். இப்போ 500 மட்டும் 10 டிவைட் பண்ணால் போதும். 5 meter இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கலாம். 0 × 1 0 அடிச்சுட்டு பேலன்ஸ் 50 + 5. ஸோ த ஆன்சர் இஸ் 50 centimeter 5 millimeter. தேர்ட் சம். 326 meter இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். 100 centimeter இஸ் ஈக்குவல் டு 1 meter. பெரிய யூனிட்டான மீட்டரை சின்ன யூனிட்டான சென்டிமீட்டரை மாற்றுறோம். ஸோ 100 மல்டிப்ளை பண்ணுறோம். 100 மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. 326 பின்னாடி 2 0 போட்டுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 32,600 சென்டிமீட்டர். ஃபோர்த் சம். 5 kilometer 30 meter இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். 1000 meter இஸ் ஈக்குவல் டு 1 kilometer. ஸோ 5 ஐ 1000 மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா பெரிய யூனிட்டான கிலோமீட்டர்லேருந்து சின்ன யூனிட்டான மீட்டருக்கு மாற்றுறோம். ஸோ 5 × 1000 = 5000 + 30. 30 meter இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணால் போதும். 5000 + 30 = 5030. ஸோ த ஆன்சர் இஸ் 5030 meter. ஃபிஃப்த் சம். 650 centimeter இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர். 100 centimeter இஸ் ஈக்குவல் டு 1 meter. ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன யூனிட்டான சென்டிமீட்டர்லேருந்து பெரிய யூனிட்டான மீட்டருக்கு மாற்ற போகிறோம். ஸோ டிவைட் பண்ணணும். எத்தனையால் டிவைட் பண்ணணும்? மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கு இடையில 2 tens இருக்குது. ஸோ 100 டிவைட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 650 × 600 + 15 தனியாக பிரிக்கணும். நெக்ஸ்ட் 600 ஐ 100 டிவைட் பண்ணால் 2 0 × 2 0 அடிபட்டுரும். ஸோ பேலன்ஸ் 6 + 15. ஸோ த ஆன்சர் இஸ் 6 meter 50 centimeter. செகண்ட் சம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ. 600 meter இஸ் 6 millimeter. சீ த பிக்சர். இந்த சம்மில் மீட்டரை மில்லிமீட்டரை மாற்றிருக்காங்க. ஸோ பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டை மாற்றுறப்ப மல்டிப்ளை பண்ணணும். மீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் இடையில் எத்தனை டென்ஸ் இருக்குது? 3 tens இருக்குது. ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணியிருந்தால் ஆன்சர் 6 lakhs millimeter வந்திருக்கும். பட் இங்கே 6 millimeters கொடுத்துருக்காங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் பி. 7000 meter இஸ் 7 kilometer. இங்கே மீட்டரை கிலோமீட்டராக மாற்றிருக்காங்க. ஸோ சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம டிவைட் பண்ணணும். எத்தனையால்? மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் இடையில எத்தனை டென்ஸ் இருக்குது? 3 tens இருக்குது. ஸோ 1000 டிவைட் பண்ணணும். 7000 ஐ 1000 டிவைட் பண்ணால் 3 0 × 3 0 அடிபட்டுரும். ஸோ த ஆன்சர் இஸ் 7 kilometer. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் சி. 400 centimeter இஸ் 4 kilometer. சீ த பிக்சர். இப்போ சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட் ஆக்குறோம். ஸோ நம்ம டிவைட் பண்ணோம். கிலோமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையே எத்தனை டென்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5 tens இருக்குது. ஸோ 1 lakh டிவைட் பண்ணோம். 400 ஐ 1 lakh டிவைட் பண்ணால் 0 × 2 0 அடிபட்டுரும். பேலன்ஸ் 4/1000. அதை திரும்பி டிவைட் பண்ணால் ஆன்சர் 0.004 kilometer வரும். பட் இங்கே 4 kilometer ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி. 770 millimeter இஸ் 77 centimeter. இங்கே மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணோம். மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில் எத்தனை
டென்ஸ் இருக்குது, ஒரே ஒரு டென் தான் இருக்குது. ஸோ டென்னால் டிவைட் பண்ணோம். ஸோ 770 / 10 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிபட்டுரும். ஸோ பேலன்ஸ் 77 சென்டிமீட்டர். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் இ, 9000 மீட்டர் இஸ் 90 மில்லிமீட்டர். பெரிய யூனிட்டான மீட்டரை சின்ன யூனிட்டான மில்லிமீட்டரை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 3 10s இருக்குது. ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9000 டிவைட் பண்ணால் ஆன்சர் 9 மில்லிமீட்டர் வரணும். ஆனால் இங்கே 90 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். This video you learnt about Unit 4 Measurement, Exercise 4.1, Sums 1 and 2. Next video I am going to teach Exercise 4.1, Sums 3 to 7. Thank you, students.